விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். மலேக தேயிலை தொழிலாளர்களை தோட்ட தொழிலாளர்கள் என அழைப்பதை தவிர்த்து தோட்ட பிரஜைகள் என அழைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று நாடாளுமன்றில் யோசனை முன்வைத்தார். நாடாளுமன்றில் சஜித் பிரேமதாஸ் இன்றைய தினம் விசேட கூற்றொன்றை விடுத்து உரையாற்றிய போது தமது கருத்தை முன்வைத்தார். 2022 மத்திய வங்கியின் அறிக்கையின் பிரகாரம் நாட்டின் தேயிலை உற்பத்தியில் பாரியளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் சேதனபுர பாவனை நாடகமும் உலக சந்தையில் தேயிலைக்கு அதிக விலை நிலவிய போதிலும் தேயிலை உற்பத்தியில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சியால் விலை உயர்வின் லாபம் தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை. பெருமளவான தேயிலை தோட்டங்கள் உரிய முகாமைத்துவமின்மையால் காடுகளாகி விலங்குகளினால் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு அதிகரித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்குவதாக அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு தொழில்நுட்ப காரணிகளால் புறக்கணிக்கப்படும் அரசியல் வாக்குறுதியாக உள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் கொடுப்பனவுகளை ஒன்று சேர்த்தால் அது நிலவும் பொருளாதார பிரச்சினைக்கு மத்தியில் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமானதல்ல. கடந்த பாதிரட்டியின் மூலம் அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட 1000 ரூபாய் சம்பளம் தோட்ட பிரஜைகளுக்கு இன்னமும் கிடைக்கவில்லை என்பதை அரசாங்கம் அறிந்து வைத்துள்ளதா? இதனால் பெருமளவான ஆண் தொழிலாளர்கள் தோட்ட தொழிற்துறையில் வெளியேறிவிட்டார்கள் என்பதை அரசாங்கம் அறிந்துள்ளதா? தோட்ட பிரஜைகளுக்கு அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவை அரசாங்கத்தின் தலையீடு போதுமானது என நீங்கள் கருதுகின்றீர்களா? நிரந்தர காணி, வீடுகளின்றி குறைந்த வசதிகளுடன் வாழும் மிகவும் துன்பமான வாழ்க்கையை வாழும் மக்கள் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு ஆக குறைந்த வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கை என்ன? எதிர்க்கட்சியிலுள்ள பெருந்தோட்ட பிரஜைகளின் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள் செயற்படுத்தப்படவில்லை. அவை எப்போது நடைமுறைப்படுத்தப்படும்? அரசாங்க முகாமைத்துவத்தின் கீழிருந்த பல தோட்டங்கள் இன்று நீண்டகால குத்தகை அடிப்படையில் பல்வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட போது இருந்த அடிப்படை நோக்கம் என்ன? அந்த நோக்கங்கள் இன்று தொடர்ந்தும் பாதுகாக்கப்படுகிறது என நீங்கள் கருதுகின்றீர்களா என சஜித் பிரேமதாஸ் வினவினார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த கேள்வியால் தாம் தோட்ட தொழிலாளர்கள் என குறிப்பிட்டுள்ளதால் மன்னிப்பு கோருவதாக கூறினார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த கேள்வியில் தாம் தோட்ட தொழிலாளர்கள் என குறிப்பிட்டுள்ளதால் மன்னிப்பு கோருவதாக கூறினார். தோட்ட தொழிலாளர்கள் என்ற பதத்தை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் அது அவர்களின் சமூக ரீதியான அந்தஸ்தை கீழிறக்கும் பதமாகும். ஆதலால் தோட்ட பிரஜைகள் என தாம் கூற விரும்புகிறேன் என்றார். இதையடுத்து குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன, 1000 ரூபாய் சம்பளம் தற்போது போதுமானதில்லை என்ற போதிலும் அதனை பெற்றுக் கொடுக்க தமது அரசாங்கமே நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தார். 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்காத நிறுவனங்களுக்கும் அதனை வழங்குமாறு தாங்கள் அழுத்தம் கொடுப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பெருந்தோட்ட மக்கள் அனுபவிக்கும் இந்த துன்பவியல் வாழ்வு தொடர்பில் இந்த நாட்டை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் கவலைப்பட வேண்டும். அவர்கள் இந்த நாட்டில் மிகவும் துன்பியல் வாழ்வை வாழும் மக்கள். எங்களுடைய பொறுப்பை நாங்கள் தட்டி கழித்துள்ளோம். அவர்களின் வாழ்க்கை தரம் மிகவும் கீழ்மட்டத்தில் உள்ளது. 1992 ஜனாதிபதி பிரேமதாசவின் காலத்தில் பெருந்தோட்டங்கள் மிகவும் பலவீனமான குத்தகை ஒப்பந்தத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிறுவனங்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டெங்கில் கொண்டு வருவது மிகவும் கடினமானதாகும். 1992 4.5 லட்சமாக காணப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை நிறுவனங்களின் செயற்பாடுகள் காரணமாக தற்போது 1.5 லட்சமாக குறைவடைந்துள்ளது. நிறுவனங்கள் தங்களின் சேவையாளர்களை கவனிப்பதில்லை, உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை. அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டின் மூலம் பாதைகள், வைத்தியசாலைகள் மற்றும் பாடசாலைகள் என்பன அமைக்கப்படுகின்றன. தோட்ட நிறுவனங்கள் தங்களின் பொறுப்பை தட்டுக்கழித்துள்ளன. பெருந்தோட்டத்துறையில் தற்போது 23% தேயிலை உற்பத்தியே இடம்பெறுகின்ற நிலையில் எஞ்சிய 77% தேயிலையே சிறுதோட்ட உரிமையாளர்களே உற்பத்தி செய்கின்றனர். தோட்ட நிறுவனங்கள் தொடர்பிலும் அவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பது தொடர்பிலும் பிரச்சினை உள்ளது. மிகவும் பலவீனமான குத்தகை ஒப்பந்தம் மூலம் 1992 ஜனாதிபதி பிரேமதாசவின் காலத்தில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமே இந்த நிலைமைக்கான அடிப்படை காரணமாகும். இந்த நிலையில் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பயிரிடப்படாத நிலங்களை பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கி அவர்களுடன் இணைந்து இந்த பயணத்தை தொடர தாம் விரும்புவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்ட விவகாரம் குறித்து இன்று நாடாளுமன்றில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. எனினும் சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினரால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடியாதை அடுத்து சபாநாயகர் அக்கிராசனத்துக்கு வந்து நிலைமையை முடிவுக்கு கொண்டு வந்தார்.
பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், எம் ஏ சுமந்திரன், மிலான் ஜெயதிலகம் மற்றும் முகமது முசம்பில் ஆகியோருக்கு இடையே வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இந்த விடயம் தொடர்பில் சபையில் கருத்து வெளியிட்ட பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குறித்த சம்பவம் தொடர்பில் அறிக்கை கோரியதுடன் மட்டுமல்லாது நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட காணொலிகளையும் பார்த்ததாக குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த இடத்தில் செயற்படவில்லை என்பதை அந்த காணொலியை பார்க்கும்போது மிகவும் தெளிவாக தெரிவதாக அமைச்சர் டிரான் அலஸ் கூறினார். நீ வாயை மூடி என காவல்துறை அதிகாரியை நோக்கி கஜேந்திரகுமார் கூறியிருந்தார். இதற்கு அப்பால் சென்று காவல்துறையிடம் அனைத்து தகவல்களையும் பெற்றுக் கொண்டதாக கூறிய அமைச்சர் கடந்த 2 மருதங்கேணியில் இடம்பெற்ற சம்பவத்தையும் விவரித்தார். ஏதேனும் ஒரு சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதன் காரணமாகவே காவல்துறையினர் அந்த இடத்திற்கு சென்ற நிலையில் அவ்வாறு செயற்படுவது அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவிப்பதாகும். இதன்போது குறுக்கிட்டு சம்பவத்தை விவரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சீருடையில் இருக்கும் காவல்துறை அதிகாரியுடன் தாம் வாக்குவாதம் செய்வதை அந்த காணொலிகளில் உங்களால் காண்பிக்க முடியுமா என பொது பாதுகாப்பு அமைச்சரை நோக்கி வினவினார். அத்துடன் அறிக்கையை பெற்றுக் கொண்டுள்ளதாக கூறும் நீங்கள் அதனை இந்த சபைக்கு சமர்ப்பிப்பீர்களா என்பதை இந்த சபைக்கு கூறுங்கள் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் டிரான் அலஸ் இறுதி அறிக்கையை பெற்றுக் கொண்ட பின்னர் நான் அதை சமர்ப்பிப்பேன் என்று கூறினார். இதன்போது குறுக்கிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவ்வாறெனில் நீங்கள் இன்று இறுதி அறிக்கை இல்லாத நிலையிலேயே கருத்து வெளியிடுகின்றீர்கள் என்றார். இதன் பின்னர் அமைச்சர் டிரான் அலஸ் மீண்டும் சம்பவ விவரணத்தை தொடர்ந்தார். சீருடையில் இருந்த அதிகாரிக்கு அருகில் சிவில் உடையில் இருந்த அதிகாரியை நோக்கி நீங்கள் கருத்து தெரிவித்துள்ளீர்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. காவல்துறைக்கு பொறுப்புடைய அமைச்சர் என்ற அடிப்படையில் இதுபோன்றவற்றை தம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது வேறு நபராக இருந்தாலுமோ நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என காவல்துறைக்கு தம்மால் கூற முடியாது என்றும் டிரான் அலஸ் குறிப்பிட்டார். அத்துடன் சம்பவம் தொடர்பான அனைத்து காணொலிகளையும் சபையில் சமர்ப்பிப்பதாக தெரிவித்த அவர் துல்லியமாக என்ன நடந்தது என்பதை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதன்போது அறிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். அத்துடன் அதன் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டமை வரையிலான சம்பவத்தையும் விவரித்தார். அத்துடன் கடந்த 5 முதல் நேற்றைய தினம் கைது செய்யும் வரையில் காவல்துறை எதனையும் தவறாக செய்தது என தாம் கருதவில்லை என்று கூறியதுடன் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒழுங்கு விதிகளை அவர்கள் பின்பற்றியதாகவும் குறிப்பிட்டார். இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறையினரின் கருத்துக்களை கேட்டு நீங்கள் என் மீது குற்றம் சுமத்துகின்றீர்கள் என அமைச்சர் டிரான் அலஸை நோக்கி குறிப்பிட்டார். எனவே அமைச்சரின் ஆலோசனையின் பிரகாரமே காவல்துறை செயற்பட்டுள்ளது என்பது தமக்கு தெளிவாவதாக குறிப்பிட்ட கஜேந்திரகுமார் சம்பவம் குறித்து தொடர்ந்தும் விவரித்தார். இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக தவறை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கஜேந்திரகுமாரை நோக்கி கூறினார். அத்துடன் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது முசம்மில் அவர் அரசு அதிகாரிகளை அபகீர்த்திக்கு உட்படுத்திவிட்டு அதன் மூலம் அரசியல் செய்வது தவறானதாகும். எனவே உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த இடம் அளியுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கென்று தனியான சட்டம் இல்லை என்றார். இதன்போது ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சபை அமர்வில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வரும்போது அவரை கைது செய்வதற்கான அவசரம் என்ன என்று அமைச்சர் டிரான் அலஸை நோக்கி வினவினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் டிரான் அலஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பில் இருந்த போதிலும் குறித்த தினத்தில் அவர் நாடாளுமன்றத்தில் சமூகம் அளிக்கவில்லை என்றார். இதன்போது குறுக்கிட்ட கஜேந்திரகுமார் தாம் மாலை 5 நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளித்து தமது சிறப்புரிமை பேரப்பட்டமை தொடர்பான அறிக்கையை செயலாளர் நாயகத்திடம் கையளித்ததாகவும் சபாநாயகர் அனைத்தையும் அறிந்திருந்ததாகவும் கூறினார். வாதப்பிரதிவாதங்கள் கடுமையாக நீடித்த நிலையில் சபாநாயகர் அக்கிராசனத்தில் அமர்ந்து சபை நடவடிக்கைகளை தொடர்ந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த சபாநாயகர் நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதால் இதுபோன்ற ஒழுங்கு பிரச்சினையை எழுப்புவதற்கு இது நேரமல்ல என்று கூறினார். சட்டத்துறை அதிகாரிகளின் கீழ் இந்த விடயம் உள்ளது, ஏன் அது குறித்த கவலை கொள்கின்றீர்கள் என்று கூறிய சந்தர்ப்பத்தில் சபையில் சிலர் எழுந்து நின்று தொடர்ச்சியாக சிலர் கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருந்தனர். பின்னர் மீண்டும் கருத்து தெரிவித்த சபாநாயகர் இந்த விடயம் உரிய தரப்பினரிடம் உள்ளமையால் பொறுப்பு வாய்ந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், எனவே இதனை நியாயமாக தீர்ப்பதற்கு இடமளியுங்கள் என்று கூறி சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த வாதப்பிரதிவாதங்களை முடிவுக்கு கொண்டு வந்தார்.